ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிட்டர்ன் இங்கிலீஷ் இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸ் இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பான டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு புது எக்ஸசைஸ் பார்க்க போனீங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் pronoun பேஸ்டில் இருக்கு அதாவது pronouns பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ப்ரோனவுன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஒரு பேசேஜ் நான் கொடுத்துருக்கேன் அந்த பேசேஜில் க்ரீன் கலரில் ப்ரோனௌன்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த க்ரீன் கலர் ப்ரோனவுன்ஸ் யாரை குறிப்பிடுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அதுக்கு நல்லா அந்த பேசேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எ ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் டு மீட் த பிரின்ஸிபால் ஸோ ஹீ ஆஸ்க் டீச்சர் எ பெர்மிஷன் ஹீ ஆஸ்க் ஒய் டு யூ வாண்ட் டு மீட் ஹிம் இதான் அந்த பேசேஜ் இப்போ அதுகளை ஹீ இன்னொரு ஹீ அப்புறம் யூ அப்புறம் ஹிம் இந்த நாலு புரோனவனையும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வர்ற ஹீ யாரை குறிக்கிது ப்ரின்ஸிபலை குறிக்குதா டீச்சரை குறிக்குதா இல்லை ஸ்டூடெண்ட்டை குறிக்குதா அடுத்து வர்ற ஹி யாரை குறிக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க அந்த பேசேஜை மறுபடியும் நல்லா ரீட் பண்ணுங்க ப்ரோனௌன்ஸ் யாரை குறிக்குது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் வரும் எ ஸ்டூடெண்ட்ஸ் டூ மீட் த பிரின்ஸ்பால் ஒரு ஸ்டூடெண்ட் பிரின்ஸ்பலை மீட் பண்ணணும்னு விரும்புகிறாரு ஸோ ஹீ ஆஸ்க்ஸ் அதனால அந்த மாணவன் கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு ஒரு டீச்சர்கிட்ட கேட்குறாரு பெர்மிஷன் கேட்குறாரு ஹீ ஆஸ்க்ஸ் இப்ப டீச்சர்ட்ட வந்துடுறோம் ஹி ஆஸ்ட்ஸ் அந்த ஹிங்கிறது ரெண்டாவது ஹி வந்து டீச்சர் இதுக்கு பேர் தான் அஸ்யூம் பண்ணுறது நம்ம கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த டயலாக் யார் பேசியிருக்கிறா இந்த ஹி யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஹி ஆஸ்க்ஸ் அந்த டீச்சர் கேட்குறாரு ஒய் டு யூ வாண்ட் டு மீட் ஹிம் இந்த கொஸ்டினை வச்சே நீங்கள் அந்த ஹிங்கிறது யாருங்கிறதை கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அந்த யூ அப்படிங்கிறது ஒய் டு யூ வாண்ட் அப்போ அந்த ஸ்டூடெண்ட் யூங்கிறது அந்த ஸ்டூடெண்ட் கடைசியில் வர்ற ஹிம் பிரின்ஸ்பால் பீப்புள் ஆஸ்க் திங் டு ஹெல்ப் தம் ஃபார் த டெவலப்மெண்ட் ஹீ கேவ் தம் எ ஃபன் டு மேக் தம் செல்வஸ் டெவலப்டு இப்போ இந்த ப்ரோனோன்ஸ் யார் யாரை குறிக்குது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை குறிச்சு வச்சுக்கோங்க அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் டிஸ்ப்ளே ஆகும் அந்த கிரீன் கலர் ப்ரோனௌன்ஸ் அந்த ஆர்டர்லேயே வரணும் பீப்புள் ஆஸ்குட் த கிங் பீப்புள் மக்கள் எல்லாருமே கிட்ட போய் கேட்குறாங்க டு ஹெல்ப் தம் அதாவது அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஃபார் தேர் டெவெலப்மெண்ட் அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ தம் பீப்புள் தான் தேர் பீப்புள் தான் ஹி கேவ் அப்போ அந்த ஹி வந்து யாரை குறிக்குது கிங்கை குறிக்குது ராஜாவை குறிக்குது ஹி கேவ் தம் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள்னா யார் இங்கே மக்கள் எ ஃபண்ட் டு மேக் தெம் செல்வஸ் தெம் யார் மக்கள் மக்கள் அவர்களே முன்னேற்றம் அடைந்து கொள்ள பணம் கொடுக்கிறார் எ ஃபண்ட் டு மேக் தெம் செல்வஸ் டெவலப்டு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக இப்போ எந்த பேசேஜ் பாருங்க த பாட்டர் ஹாஸ் மேட் சம் பாட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் தம் டு பி சோல்டு இன் எ மார்க்கெட் தட் இஸ் த பிளேஸ் வேர் all gather to buy them இப்போ இந்த them that all them இந்த pronouns எல்லாம் யாரை குறிக்குது எதை குறிக்குது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க the potter பானை செய்பவர் the potter has made some pots பானைகள் உருவாக்குறாரு செய்கிறாரு and wants them அவைகளை அதாவது அந்த பானைகளை மார்க்கெட்டில் விற்பதற்காக விரும்புகிறார் தேட் இஸ் த பிளேஸ் அந்த மார்க்கெட் தான் ஒரு இடம் அப்போ அந்த தேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டை குறிக்கிது அந்த மார்க்கெட்டில் தான் எல்லாருமே ஆல் கேதர் எல்லாரும் அப்படின்னா இங்கே மக்கள் பீப்புள் ஆல் கேதர் டு பை தம் அவைகளை வாங்குவதற்கு இந்த அவைகள் அப்படிங்கிறது எது பாட்ஸ் ஸோ பானைகள் பொறுமையாக வாசிச்சிருந்தீங்கன்னா ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ப்ரோனோன் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு புரியுதா ஒரு தடவை ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு புரியுதா இல்லை ஒரு பேசேஜை ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணால் தான் புரியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணால் தான் புரியுது அப்படின்னா நிறையா ரீடிங் எக்ஸசைஸ் எடுத்துக்கணும்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட் பேசேஜ் இண்டஸ்ட்ரீஸ் காஸ் ஏர் பொல்யூஷன்

தொழிற்சாலைகள் ஏர் பொல்யூஷன் வந்து உருவாக்குது அதாவது காற்று மாசுபடுதல் அண்டு பீப்புள் சஃபர் மக்கள் எல்லாருமே அதாவது பாதிப்படைகிறாங்க அந்த காற்று மாசுபடைந்த காற்றை சுவாசிக்கிறப்ப ரொம்ப சஃபர் ஆகிறாங்க ஸோ அந்த இட் அப்படிங்கிறது காற்று மாசு அடைந்த காற்று நவ்ஸ் இப்பெல்லாம் இண்டஸ்ட்ரி அந்த ஃபஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு தே ஃபில்டர் இட் தே இண்டஸ்ட்ரி இட் அப்படிங்கிறது அந்த காற்றை ஃபில்டர் பண்ணுறாங்க டு ப்ரிவெண்ட் ஸ்டாப் பண்ணுறது டு ப்ரிவெண்ட் தம் ஃப்ரம் தேட் ப்ராப்ளம் டு ப்ரிவெண்ட் தம் தம்முங்கிறது இங்கே யாரை குறிக்குது மக்கள் அந்த மாசடைந்த காற்றை சுவாசித்தலை குறிக்குது ஸோ மக்களை குறிக்குது ஃப்ரம் தேட் ப்ராப்ளம் அந்த தேட் அப்படின்னா என்னது ஏர் பொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலைன்னா பரவாயில்ல அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சப்மிட் தேர் ரெக்கார்ட் நோட்ஸ் இன் லேப் தே என்டர் தேர் அண்ட் புட் தேர்ஸ் இன் அ டேபிள் தோஸ் வில் பி சைன்டு பை டீச்சர் எத்தனை தடவை ரீட் பண்ணி உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு தடவை ரீட் பண்ணாலே புரியுதா இல்லை ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் பாருங்க நான் இங்கே சின்ன சின்ன வார்த்தைகள் தான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப கஷ்டமான வேர்ப்ஸ் வெக்காபுலரி கொடுக்கல ஸோ ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சமிட் தேர் ரெக்கார்ட் நோட்ஸ் இன் லேப் அவர்களுடைய ரெக்கார்ட் நோட் அப்ப அவர்கள் யாரு ஸ்டூடெண்ட்ஸ் தே என்டர் தேர் தே அவர்கள் என்டர் உள்ள நுழைகிறாங்க தேர் அங்கே அப்போ என்ன எங்கே போகிறாங்க லேபு தேர் அப்படிங்கிற வார்த்தை லேபை குறிக்குது அண்டு புட் தேர்ஸ் அவர்களுடையதை அவர்களுடையது என்னது ரெக்கார்ட் நோட்ஸ் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறதுக்கு தான் அந்த லேபுக்கு வர்றாங்க ஸோ அண்ட் புட் தயர்ஸ் அவர்களுடையது அப்படின்னா அவர்களுடையது ரெக்கார்ட் நோட்ஸ் இன் டேபிள் ஒரு டேபிளில் வைக்கிறாங்க அவைகள் தோஸ் வில் பி சைன்டு பை டீச்சர் அதை எல்லாத்தையுமே டீச்சர் சைன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த தோஸ் அப்படிங்கிறது நோட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அவங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக ரீடிங்கில் டெவலப்மெண்ட் இருக்கணுமா இல்லை லிசனிங்கில் டெவலப்மெண்ட் இருக்கணுமா ஸ்பீக்கிங்கில் இருக்கணுமா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க ஸோ கடைசியாக அந்த எய்ம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற எய்ம் ஆஃப்டர் தேர் ஹார்ட் ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க் கடினமான உழைப்புக்கு அப்புறம் கேஷுவலாக அவங்க இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆல் ஆஃப் அஸ் லவ் சில்ட்ரன் தே ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட் வி ஃபீல் ஹாப்பி டு சீ தம் ஆல் மஸ்ட் ஹாவ் தாட்ஸ் லைக் தம் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆஃப் அஸ் நம்ம எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் லவ் சில்ட்ரன் எல்லாருக்குமே குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை ரொம்ப விரும்புவோம் தே ஆர் அவர்கள் எல்லோரும் அப்போ அவர்கள்ங்கிறது யாரு சில்ட்ரன் குழந்தைகள் தே ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காடு குழந்தைகள் எல்லோருமே கடவுளின் பிரதிநிதிகள் வி ஃபீல் ஹாப்பி டு சீ தம் அவர்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆல் மஸ்ட் ஹேவ் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணங்களை போல் இருக்க வேண்டும் ஆல் மஸ்ட் ஹாவ் தாட்ஸ் லைக் தம் குழந்தைகளோட மனசு எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் எப்போவுமே வேறு கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இருக்காது அந்த மாதிரியான மனது நல்ல எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் ஆல் மஸ்ட் ஹாவ் தாட்ஸ் லைக் தம் ஸோ ஆன்சர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னும் இந்த மாதிரி புது புது எக்ஸசைசஸ் டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைசஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுக்காக நான் பப்ளிஷ் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இங்கிலீஷ் பேச முடியலை இங்கிலீஷ் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லை அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்